ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சற்று முன் மாலையில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பொறியியல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அக்டோபர் 25ஆம் தேதி முதல் நேரடி வகுப்புகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அடுத்த வாரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைப்பார் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 10% தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இதன் மூலமாக 287,250 தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் பனைவல்லம் மற்றும் தீபாவளிக்கான தமிழ்தறி என்னும் பட்டுப்புடவை அறிமுகம் செய்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். நடிகர் மஞ்சூர் அலிகானின் சூளைமேடு பெரியார் பாதையில் அமைந்திருக்கக்கூடிய 2000 சதுரடி கொண்ட வீடானது அரசு புறம்போக்கு நிலத்தில் அபகரித்து கட்டியுள்ளதால் அந்த வீடு தற்பொழுது சீல் வைக்கப்பட்டுள்ளது. இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை கண்ணகி நகரில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் திடீரென ஏறி ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மழலையர் மற்றும் நர்சரி பள்ளிகள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை நெருங்கி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்திய ஸ்மார்ட் போன் சந்தையில் அறிமுகமாகியுள்ளது நோக்கியோ C30 ஸ்மார்ட் போன். இந்த போனுக்கு பிரத்யோக சலுகையில் அறிவித்துள்ளது ஜியோ. திண்டுக்கல் மாவட்டத்தில் நடப்பாண்டில் 4,917 ஹெக்டாரில் 40 கோடி செலவில் சொட்டு நீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 6வது கட்டமாக இன்று 50,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது. இதில் சென்னையில் 1,600 மையங்களில் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற 9 மாவட்டங்களில் மாவட்ட சேர்மன் பதவியை திமுக கைப்பற்றியுள்ளது. சேலத்தில் அதிமுக நிர்வாகியும் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியின் மாநில தலைவருமான இளங்கோவன் அவர்களின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து சோதனை நடத்தியதில் 29 லட்சம் ரூபாயும் 10 சொகுசு கார்கள், 2 சொகுசு பேருந்துகள், 2,650 சவரன் தங்க நகைகள், 282 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் வங்கி வைப்பு தொகையாக 68 லட்சம் ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரனுக்கு கீழ் நகைக்கடன் பெற்றவர்களின் கடன் தள்ளுபடி குறித்து 1 வாரத்தில் அரசாணை வெளியிடப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக பரவலாக மழை பெய்ததால் தமிழகம் முழுவதும் உள்ள 69% நீர்த்தேக்கங்கள் நிரம்பியிருப்பதாக நீர்வளத்துறை அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்காக கிப்ட் பாக்ஸ்களில் பட்டாசுகள் தயாரிக்கும் பணி மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருகிறது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை 1 சவரன் 36,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 69.90 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.